ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சதர்ன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா 2438 கழுங்களுக்கான ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம். மொத்த கழிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2438 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி சில பார்த்தீங்கன்னா, சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போத்தனூர் கோயம்புத்தூர், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கேரேஜ் அண்டு வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் எம்எல்டி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போத்தனூர் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 52 கழிடங்கள். திருவனந்தபுரம் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 145 கழிடங்கள். சேலம் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 222 கழிடங்கள். பாலக்காடு டிவிஷன் பார்த்தீங்கன்னா 285 கழிடங்கள். கேரேஜ் அண்டு வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 350 கழிடங்கள். எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 130 கழிடங்கள். லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 228 கழிடங்கள். இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணம் 48 கழிடங்கள். சென்னை டிவிஷன் பர்சனல் பிரான்ச்சு 24 கழிடங்கள். சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் அரக்கோணம் 65 கழிடங்கள். சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ஆவடி 65 கழிடங்கள். சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் தாம்பரம் 55 கழிடங்கள். சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ராயபுரம் 30 கழிடங்கள். சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் டீசல் 22 கழிடங்கள். சென்னை டிவிஷன் மெக்கானிக்கல் கேரேஜ் அண்ட் வேகன் 250 கழிடங்கள். சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் 3 கழிடங்கள். சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொன்மலை 201 கழிடங்கள். திருச்சிராப்பள்ளி டிவிஷன் 94 கழிடங்கள். மதுரை டிவிஷன் 84 கழிடங்கள். சதர்ன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் அப்ரண்டிஸுக்கான ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இயர் பார்த்தீங்கன்னா 2024 to 2025. அதுக்குதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா 1337 காலிடங்கள் வேகன்சிஸ், ரைட்டா. சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ட்ராக் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 379 காலிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போத்தனூர் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 722 காலிடங்கள். டோட்டலாக அனைத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சேர்த்து டோட்டலாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2438 காலிடங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22/7/2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். தற்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க, ஸோ நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே ஆக்ட் ஆம்ப ரிலீஸ் 2024 to 2025. கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு போவோம். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/8/2024.
அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனே வந்து கிடையாது, இன்டர்வியூவும் வந்து கிடையாது. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, 10th ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான். ஸோ இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரியே இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் போடுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சதர்ன் ரயில்வே 2438 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 15 முதல் 22 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 15 முதல் 24 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வெல்டர் ட்ரேடுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், எம்எல்டிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் அண்டு ஆல்ரெடி எ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்டர் அப்ரண்டிஸ் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அவர்கள்லாம் எலிஜிபிள் கிடையாது, அவர்கள் வந்து விண்ணப்பிக்கவும் முடியாது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அகடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இரண்டும் இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதன் பிறகு ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேடு வந்து முடிச்சிருக்கணும், அப்போது தான் நீங்கள் இந்த எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கு விண்ணப்பிக்க முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடு வைஸாக அதுக்கான அகடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த ட்ரைனிங் எத்தனை வருஷன்றதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு 100 ரூபாய் தான். யாருக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டி சேர்ந்த விமன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் அண்ட் ஐடிஐயில் 10th ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.